வேர்ல்டு கப் ஃபைனல் வந்துட்டு ரீமேச் நடக்க 80% வாய்ப்பு உள்ளது என்றும் ஒரு தகவல் வந்திருக்குங்க. இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ டெஃபினட்டாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த நிலையில் வந்துட்டு நம்ம கிங் கோலி, விராட் கோலி தான் தொடர்நாயகன், உலகக்கோப்பையோட தொடர்நாயகன் என்றே சொல்லாங்க. அவர் ஒருத்தவர் தான் கடைசி வர போகிறான்னாரு. ஓவரால் இந்திய பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருந்தது, பட் ஃபைனல் வந்து தோத்ததற்கு மிகப்பெரிய காரணம் ரோஹித் சர்மா கேப்டன்சி தான். நாங்கள் பல முறை நானும் தோனியும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அவரும் ஆலோசனை கொடுத்தார். அவர் என்ன சொல்றது, தொடர் வெற்றி வந்துட்டு அவரோட கண்ணை மறைச்சிருச்சு. சேம் டைம் ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்திருக்காருங்க, கண்ணீருடன் அந்த முடிவை வந்துட்டு அவர் எடுத்திருக்காரு. விராட் கோலி என்ன சொல்றது, அவருக்கு பேசவே வரலன்னு வைங்களேன், ஓடிஐ ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட்டை அப்டேட் பண்றாருங்க. அதாவது கிட்டத்தட்ட பண்ணிட்டார் என்றே சொல்லலாம். T20 ஃபார்மேட் அண்ட் IPL மட்டும் கன்டினியூ பண்ண போறாரு, அண்ட் டெஸ்ட் ஃபார்மேட் ஓடிஐ ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட்டை அப்டேட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவரால் இதை தாங்கிக்கொள்ளவே முடியலைங்க இந்த தோல்வியை. நினைச்சு பாருங்க, ஒரு டீமோட பிளேயர் ஒரே ஆளு கிட்டத்தட்ட 800 ரன் உலகக்கோப்பை தொடரில் அடிச்சு 10 மேட்சும் வின் பண்ணிட்டு செமிஃபைனல் உள்பட ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம ஒன் சைடாக தோத்துட்டோம், ஓகேவா? இது குறித்து அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா, இந்த மேட்சுக்கு முன்னாடியே தோனியும் ஆலோசனை பண்ணியிருந்தாரு. நான் ஒரு சீனியர் பிளேயர் என்கிற முறையில் சூரியகுமார் தேவை கிடையாது, அஸ்வின் பிளே பண்ணலாம். அதாவது ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்கள் இருக்காங்க, டேவிட் வார்னர் ஹெட் தான் நம்மளை சோழியை முடிச்சது, ஹெட்டு அவர் ஹெட்டை உடைக்கிற எபிலிட்டி வந்துட்டு இவர்கிட்ட தான், அஸ்வின் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் பிரேக் டேஞ்சர் உங்களுக்கே தெரியும். அதைத்தான் வந்துட்டு டாஸின் போதே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க, அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி எம்எஸ் தோனியும் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் 2019 விராட் கோலி கேப்டன்சியில் இருந்தப்போ ஒரு தவறு பண்ணார் பாருங்க, வேர்ல்டு கப் 50 ரைடு எல்லாருமே எடுக்க சொன்னாங்க, 4வது பேட்ஸ்மனாக இவர் வந்துட்டு விஜய் சங்கரை எடுத்தாருங்க. அதனால தான் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார் கேப்டன் விராட் கோலி 2019 வேர்ல்டு கப்பு. அதே மாதிரி நான் அன்று கொஞ்சம் ஆணவத்தில் எடுத்த முடியும் மாதிரியே இன்னைக்கு ரோஹித் சர்மா எடுத்துட்டாரு. அதாவது அவரோட ஃபோக்கஸ் என்னன்னா கொஞ்சம் மும்பை பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா சர்துல் தாகூர் தான் அந்த உலகக்கோப்பை தொடரில் விளையாண்டுகிட்டு இருந்தார், இவர் தான் விராட் கோலி தான் இல்லை, முகமது சமி பிளே பண்ணால் பெட்டராக இருக்கும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான்னு சொன்னோம்னா அந்த ஐடியாவை கேட்டார். ஏன்னா சர்துல் தாகூரும் மும்பை பிளேயர் தான், ஆனால் சூரியகுமார் யாதவ் அவரும் மும்பைக்கு தானே விளையாடுறாரு. ரோஹித் சர்மா அவர் மேலே வச்ச நம்பிக்கையை அஸ்வின் மேலே கொஞ்சமாவது வச்சிருந்தா டெஃபினட்டாக இன்னாருக்கும் நம்ம ஜாலியாக கொண்டாடி இருக்கலாம், வேர்ல்டு கப் நம்ம பக்கம் வந்திருக்கும், இந்திய ஃபேன்ஸை வந்துட்டு சந்தோஷப்படுத்தியிருக்கலாம், அஸ்வின் விளையாண்டுருக்கணும். அந்த முடிவை வந்துட்டு அவர் தவிர்த்துட்டாரு. நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், கேட்கல. இந்த தோல்வியை வந்துட்டு என்னால் தாங்கிக்கொள்ள முடியலை. அதாவது தொடர்ந்து ஜெயிச்சுட்டு கடைசியில் எல்லாருமே சொன்னாங்க ஈஸியாக ஒன் சைடாக ஆஸ்திரேலியாவை தட்டி தூக்கிடுவாங்கன்னு. அப்படி தான் எங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அந்த ஒரே ஒரு மாற்றம் பண்ணியிருந்தார்னா இன்றைக்கி கப்பு நம்ம கையில் இருந்திருக்கும். அதை கைவிட்டது வந்துட்டு ரோஹித் சர்மாவோட பிளேயிங் 11 செலெக்ஷன் தான் என்றும், ஜெயிக்கும்போது அவருக்கு எதுவுமே தெரியல, பட் தோத்த பிறகு அவரே வந்துட்டு கஷ்டப்பட்டார் அஸ்வினை எடுத்திருக்கலாமோனு. அந்த முடிவு தான் மிகப்பெரிய ஓட்டையாக விழுந்துருச்சு. கடலில் கப்பல் போகும்போது ஓட்டை விழுந்தால் என்ன ஆகும், மூழ்கிடும். அந்த அளவுக்கு தான் இந்தியா டீம் மூழ்கி விட்டோம். இனி 5 வருடம் கழித்து உலகக்கோப்பை நடக்க உள்ளது, இளம் பிளேயர்களுக்கு வழிவிடணும். இனிமேலும் நம்ம என்ன சொல்கிறது, பிடிச்சி தொங்கக்கூடாது. இனி என்னோட வேலை வந்துட்டு என்னோட பிளேஸில் இளம் பிளேயர்களை வந்துட்டு கொண்டு வரணும், ருத்ராஜ் கேக்வாட், சிவம் துபே, ரிங்கு சிங், இவங்களை வந்துட்டு மேலே கொண்டு வரணும். அடுத்த 5 வருஷம் வேர்ல்டு கப்பில் இவங்க தான் போய் சந்திக்கணுமே தவிர நாங்கள் வந்து விளையாடுவது மிகப்பெரிய கடினம். ஓடிஐ ஃபார்மேட்லேருந்து நான் ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ண போகிறேன் என்றும் நம்ம விராட் கோலி தெரிவிச்சிருக்காருங்க. ஒட்டுமொத்த தோல்விக்கும் நாங்கள் சொன்னதை வந்துட்டு ரோஹித் சர்மா கேட்கல, அஸ்வினை எடுத்திருக்கணும், அதுதான் மிகப்பெரிய காரணம் என்று விராட் கோலி கண்ணீருடன் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே வந்துட்டு இந்த ஒரு கிளிப்பிங் நான் கொடுக்குறேன், ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருந்தாங்க. ஓகே, அதாவது விராட் கோலியை இனிமேல் நம்ம ஓடிஐ ஃபார்மேட்டில் பார்ப்பது மிகப்பெரிய கடினம். அவர் என்ன சொல்கிறது, இந்த முடிவு எடுத்தது சரியா இல்லை ஓடிஐ ஃபார்மேட் நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கப் வர கன்டினியூ பண்ணுறது பெட்டராக இருக்குமா, கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.